நிச்சயமாக சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஒரு மண்டலத்தில் 650 ரூபான்னு சொல்லி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. 2009 போகும்போது மாற்றங்களுக்கு 1000 இருக்கலாம், ஆனால் அவ்வளோ மாற்றம் இருக்க வேண்டிய தேவையில்லை. நிச்சயமாக நடந்திருக்கணும். ஏற்கனவே பல கான்ட்ராக்டில் நீதிமன்ற வழக்கு தொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நடந்திருக்க வேண்டும் என்பதை எப்படி கருத்து. அதை இப்போ நான் வெளிப்படையாக நீதிமன்றத்தில் இருக்குது கேஸு. இதுக்கு எந்த பொறுப்போ அந்த அமைச்சர் தான் பொறுப்பு இருக்கு. பதில் சொல்லியாகணும், நிச்சயமாக பதில் சொல்லியாகணும். அரசாங்கமே பொது சொல்லியாகணும். எல்லாம் யூகம் தாங்க, யூகம்ன்ற இல்லை. கைப்பிடி கண்ணாடி தேவையில்லை. 10 ரூபா கையில் இருக்குது, திடீர்னு 100 ரூபா கேட்குறாங்க. என்ன இருக்குது இல்லை, சந்தேகம் இருக்குல்ல. அது மீ 90 ரூபா எங்கே போச்சு? 50 ரூபா ஏறலாம். 90 ரூபா ஏறும்போது 10 ரூபான்றது 100 ரூபா இருக்கும்போது 50 ரூபா எங்கே போகுது? என்ன தீர்வு சேர்ந்துருப்போம்? நாட்டில் நிலைமை எப்படி இருக்கு அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஊழலே சொல்ல சொல்லவே முடியாது. ஊழலுக்கு தான் மத்திய அரசு சொல்ல போகுது நல்லா தெரியுது. அதுக்கெல்லாம் முடியும், மக்கள் தான் கட்ட போகிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை என்னுடைய கருத்து. ஏன்னா ஊழல் இன்னமும் தப்பு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு உண்மையிலே சொல்ல போனோம். 20 வருஷம் ஜெயலலிதாவும் அந்த ஊழலை மறுக்க என்னமோ பண்ணி பார்த்தாங்க. தண்டனை என்னாச்சு? ஆண்டவன் கொண்டு போட்டான். எனக்கு கொஞ்சம் நல்லது பண்ணாங்க, இவங்களாம் நல்லது பண்ணலை. யாருமே வருத்தப்படுற மக்களுக்கு சேவை சொல்லிட்டு தொழிலாளர்களும் பணம் கொடுக்க முடியலன்றாங்க. இவங்களை மட்டும் ஏற்றிக்கிறதுக்கு சட்டம் பாதிப்படுகிறாங்க. 1 லட்சம் எதுக்கு? அந்த காலத்தில் நான் ராஜாஜி ரெண்டு இருந்தேன், பிஏ மந்திரிக்கு 500 ரூபா 1000 ரூபா அட்டன் பண்ணால் தான். நீ 1 வருஷம் அந்த எம்எல்ஏக்கு பென்ஷன் உங்களுக்கு எதாவது இருக்குதா? எதாவது பண்ணாங்களா? அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இது வந்து ஊழல் அரசாங்கம் தான். மத்திய அரசாங்கம் கை கோத்துக்கிட்டு அது காங்கிரஸும் உடனடியாக இருக்குதுதான் என்னுடைய கருத்து. அவர்தான் பொறுப்பு. நடந்தது கோயம்புத்தூர்ல நடந்துருக்கு. அது நம்ம அதாவது அது என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து அதிகாரிகள் தான் மேக்சிமம். அதாவது லூப்பில் கற்றுக் கொடுக்குறது நல்லதை கற்றுக் கொடுக்குறதுனா அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாருமே அரசாங்கத்தை அரசியலில் வந்து அரசாங்கத்தை நடத்துறதுக்கூடிய கைட்ஸ் கொடுக்கணும் தான் இவங்களுக்கு வேலை. அரசியல்வாதிகளுக்கு அதை தவறாக பயன்படுத்திருக்காங்க. வாய்மொழி உத்தரவுன்னு பல இடங்களில் அதனால் வந்த வினைகள் தான் இன்றைக்கி நாடு இப்படி ஆகிப்போச்சு.